காஞ்சி போன இந்த பயிர்களை எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டு இருக்க போற? கொஞ்சம் சாப்பிடியா? அந்த மழை எப்ப வரப்போதோ? நீ எப்பதான் சாப்பிட போறியோ? என்ன பண்றது, மண்ண போவான் இந்த மண்ணை நினைச்சாதானே? அப்படி சொன்னா எப்படியா? இந்த நிலம் எப்படியும் ஈரமாக போறதில்ல. சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சுக்கய்யா. நீ எப்ப சாப்பிட போறியோ? என் வயிறு எப்ப நிறைய போகுதோ? என்ன தாத்தா, பாட்டி அவளு கெஞ்சிட்டாங்கல்ல, சாப்பிடலாம்ல? இல்லையா பண்றது, எதை விதைச்சாலும் முளைக்காம கரியுதாயா போகுது. இப்படி இருக்கையில தொண்டு குயில் எப்படியா சோறு இறங்கும்? என்ன தாத்தா, உங்களுக்கு தண்ணி வசதி இல்லையா? அந்த மூணு மரத்துக்கு பின்னாடி பெரியசாமி காலத்துல தான் தண்ணி வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த பூமி ஈரமாகும். ஆனா அவளோட பூமி ஈரமா இருக்கு முன்னாடியே கிணத்துல இருக்க தண்ணி வத்தி போயிருது. அப்படி இருக்கும் போது இங்க எப்படி தண்ணி வரும்? ஏன் தாத்தா, இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? எனக்கு உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருந்தாயா? அவள் இருந்திருந்தா மூட்டை மூட்டையா பயிறு விளைஞ்சிருக்கும், என் வயிறு நிறைஞ்சிருக்கும். மூணு வருஷம் மழையே பெய்யாம விதைச்ச விதையை முளைக்காம வாங்கின கடனை தீர்க்க முடியாம பயிர் விதைச்சானோ அதே கையால உயிரையே மாச்சுக்கிட்டான். பயிரே விளைக்கணும், இந்த பயிரையே நறுக்கணும். அந்த வர்ண தேவனுக்கு இறக்கம் காட்டுற மாதிரி தெரியல, எங்க வயிறு நிறையிற மாதிரி தெரியல. பெத்த பிள்ளையும் இல்ல. இந்த பூமி நினைறதுக்கு வர்ண பகவானும் இறக்கம் காட்ட போறது இல்ல. இதுக்கப்புறம் எப்படியா நாங்க வாழ்றோம்? என் பிள்ளையோட சாவை என்னால தடுக்க முடியல, இப்போ இந்த பயிர் கருகிறதையும் என்னால தடுக்க முடியலையே. அழுதுரு தாத்தா, கடைசி அழுது முடிச்சிரு. உன் புள்ளையும் திரும்ப வந்துட்டா அந்த பூமியை ஈரமாடிச்சு நினைச்சுக்கோ. அப்பா இது ஏறவாக்கு என்ன கஷ்டமா? ஏதோ தள்ளிடுங்க. அதே ஸ்பாட், அதே மரம், சேம் டு சேம். நம்ம எஸ்ஐ இன்சிடென்ட்டை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு. பல்ராம் சார் பாடியா இருக்கு? எஸ் சார். இது கொலையா இல்ல சூசைடா? இது கொலையாதான் சார் இருக்கும். இது கொலையாத்தா இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும் தலைவர்? எங்க விஆர்ஓ சூசைட் பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லை. சரி பாப்போம். பல்ராம் சார் நல்லா தேடு, நமக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அந்த பாக்கெட்ல சூசைட் நோட் மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு இறந்திருக்காரான்னு பாரு. சூசைட் நோட் இருக்கு சார். நான் சொல்ல சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் தூக்க மாட்டிருப்பாருன்னு? எங்க எஸ்ஐயும் அப்படிதான். இது சூசைட் தான் தலைவர். பல்ராம் அந்த சூசைட் லெட்டர்ல என்ன இருக்குன்னு படி சார். கடவுள் போன்ற என் தலைவருக்கு ஐயா, என் ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சக்கர வியாதியால என்னோட பொறுப்பான வேலைகளை என்னால செய்யவே முடியல. அதனால நம்ம கிராம விவசாயிகளுக்கு என்னால உதவி செய்ய முடியல. இந்த மக்களுக்கு உதவ முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி சுய நினைவோட என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிட்டேன்.
இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. இப்படிக்கு உங்க விஆர்ஓ ராஜு சுகர் வியாதியால அவர் கஷ்டப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக விஆர்ஓ என்ன இப்படி பண்ணிக்கிட்டார் தலைவரே? டேய், நம்ம விஆர்ஓவை கொலை பண்ணிருப்பாங்களோ? சூசைட் தான்டா, அதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டான்ல. தெரிலடா, சூசைடோ மர்டரோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பயிர் பூரா காஞ்சி போற மாதிரி இருக்கு. இந்த வருஷமும் மழை வர்ற மாதிரி தெரியல. அந்த மழை துளியும் விழுகிற மாதிரி தெரியல. நாம கஷ்டமும் தீரப்போற மாதிரி தெரியல. இந்த காஞ்சி போன பயிர்களை பார்க்கும்போது என் பிள்ளையோட சாவு தான் என் நினைவுக்கு வருது. இந்த காஞ்சி போன பயிரை வெட்டி எரியாம எனக்கு தூக்கம் வராது. ஏய், அதை குடு. வேண்டாயா, நான் சொன்னா கேளியா? வேண்டாயா. வந்துட்டான்.